கவரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூக்காக ரோஹிணி. கவரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் புதிய இயக்குனரான எழில் துரையோட இயக்கத்தில் எழில் துரை, மதுமிலா, கயல் வின்சென்ட், அபிநயா நடிச்சிருக்கிற செஞ்சிட்டாலே என் காதலை. சமீப காலமாக தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா புதிய இயக்குனர்களும் சரி, புது முகங்கள் கதாநாயகனாக அறிமுகமாகிற எல்லாருடைய படங்களும் சரி, எதிர்பாராத விதமாக நல்ல கதையம்சத்தோடையும் நல்ல ஒரு ஸ்டோரி மேக்கிங்கோடையும் வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு மாநகரம் திரைப்படமாக இருக்கட்டும், இன்றைக்கு வெளியாகக்கூடிய எட்டு தோட்டாக்கள் திரைப்படமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டீம் கிடையாது, ஆனால் வந்து அந்த ஸ்டோரி மேக்கிங், அதுக்கப்புறம் டைரக்ஷன், அந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் வந்து வெற்றி படங்களா மக்களுடைய மனசுல வந்து இடத்தை பிடிச்சது. அந்த வகையில் செஞ்சிட்டாலே என் காதல திரைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா புது டீமோடைய ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜெட்டிக்கான வந்து ஒரு ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செஞ்சிட்டாலே என் காதலுடைய திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டிலே வந்து தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து தனிப்பட்ட விதத்துல எதுவும் கதை சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஹீரோ அவர் லவ் வந்து எப்படி வந்து புட்டுக்குது, அதுக்கு பின்புலத்தில் ஹீரோயின் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் இந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து இன்றைக்கி வந்து லவ் ஃபெயிலியரான பசங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அந்த லவ்லேருந்து, அதாவது அந்த ஃபெயிலியரான லவ்லேருந்து மீண்டுட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவை, அப்புறம் வந்து எல்லா மாதிரியான விஷயங்களும் கலந்து கொடுத்துருக்க இந்த செஞ்சிட்டாலே என் காதல திரைப்படம். படத்துடைய ஹீரோ எழில் துரை, அவர் தான் வந்து படத்துடைய இயக்குனரும். ஸோ ஈஸியாக வந்து எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும், அதாவது ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய மனசில் நினச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவரே நடிக்கவும் செஞ்சிட்டதுனால எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த கதைக்கு பின்னாடி வந்து இயக்குனருக்கு வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஆழமாக சொல்ல முடியுது. ஏன் அப்படின்னா படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவர் காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்து இது டேரக்டரோட சொந்த கதை அப்படிங்கிறத வந்து எல்லா ஃப்ரேம்லேயும் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேபி இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுவரைக்கும் சின்ன திரையில் வந்து சீரியல்களை நடித்து கொண்டிருந்த மதுமிலா இந்த திரைப்படத்தின் மூலமாக வெள்ளி திரையில் கதாநாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. முதல் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துடைய ஃபுல் கதையிலே வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல கதாபாத்திரம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கதாபாத்திரம் வந்து மதுமிலாவுக்கு கிடச்சிருக்கு. கிடைச்ச இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒன் சைடாகவே வந்து விரும்புகிற அபிநயாவோட கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அபிநயா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக வந்து அவருக்கு டப்பிங் கொடுக்குறவங்களுக்கு வந்து லிப்ஸிங் வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி ஒரு க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க. இந்த படத்துலேயும் வந்து அதில் மிஸ் பண்ணாமல் வந்து நிறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி சரவணகுமார் டிஎஸ்கே சேனல்ஸில் வந்து விஜேவாக இருந்த ஒருத்தர் வந்து இந்த படத்தின் மூலமாக ப்ரொமோஷன்லாம் கிடச்சி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாமே விஷயங்கள் வந்து நிறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் குட்டி குட்டியாக அங்கங்கே சில விஷயங்களும் வந்து இந்த படத்தில் வந்து வேகத்தை குறைக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எதை நோக்கி போகுது, ஹீரோ வந்து காணாமல் போயிட்டாரோ அவரை வந்து தேடுறது மட்டும்தான் வந்து படத்தோடைய மொத்த கதையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறப்ப செகண்ட் ஆஃபில் எதனால் காணாமல் போனார் அந்த மாதிரி விஷயத்தை வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த கதையும் படத்தோடைய இரண்டாம் பாதியில் தான் வந்து இயக்குனர் வந்து ரொம்ப தெளிவாக நீட்டாக நிறைய சுவாரஸ்யங்கள் கலந்து வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து தியேட்டருக்கு போய் ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு வர்றதுக்கான எல்லா அம்சங்களும் கண்டிப்பாக செஞ்சிட்டாலே என் காதல் திரைப்படத்தில் வந்து டெஃபினட்டாக இருக்கும். படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணீஷ். இன்றைக்கி வர சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுக்குறாங்க. அந்த வகையில் மணீஷும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்கிறாரு. ராஜ்பரத்தோடைய மியூசிக்கில் வந்து பாடல்கள் வந்து படத்தில் எந்த இடத்துலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாகவும் அமைஞ்சிருக்கு. ஓவரால் செஞ்சிட்டாலே என் காதலை சூப் ஸ்டோரிஸை வந்து பேஸ் பண்ணி எவ்வளவோ கதைகள் வந்தாலும் அதை வந்து இப்படியும் எடுக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் வந்த படம் தான் இந்த செஞ்சிட்டாலே என் காதலை. இந்த செஞ்சிட்டாலே என் காதலை திரைப்படத்துக்கு நம்ம காவேரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.